நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நற்றினையின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி. என்ன நேயர்களே, எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு ஒரு மூணு நண்பர்களுடைய கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு ஊர்ல மூணு நண்பர்கள் இருந்தாங்க, தருண், ஹம்சா, தர்ஷினி. மூணு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாம். அப்படி இருக்கும்போது மூணு பேருமே நல்லா படிக்கிற பிள்ளைங்க தான். இவங்க வீடும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் இந்த தருண்ற பையன் மட்டும் டெய்லியும் வீட்டுக்கு வந்தானா, வந்த உடனே படிக்க மாட்டான், ஹோம்ஒர்க் செய்ய மாட்டான், டக்குன்னு ரெஃப்ரெஷ்ஷே ஆக மாட்டான். ஆனால் அந்த ஹம்சாவும் தர்ஷினியும் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஹோம்ஒர்க் செய்வாங்க, படிப்பாங்களாம். ஆனால் இந்த தருண் வந்து அதுலேருந்து விளையாடுவான், இல்லைன்னா டிவி பார்ப்பான். இவன் அந்த மாதிரி உட்காந்து வந்ததுலேருந்து டிவியை தான் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இருந்தோன்னே அவங்க அம்மா வைக்கிறேன், டே அங்கே பாரு, ஹம்சாவும் தர்ஷினியும் ஹோம்ஒர்க் எழுதுறாங்க, உன்னை கூப்பிட்றாங்க, போடா அப்படின்னு. அதெல்லாம் என்னால் போக முடியாது, கம்முனிருமா அப்படின்னு சொல்கிறான். என்னடா கம்முனிருன்னு மரியாதையே இல்லாமல் பேசுகிற, முதல்ல போய் படி, படிக்கிறத ஃபஸ்ட்டு பாரு அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இப்போ தான் குத்துச்சண்டை பார்த்துட்ருக்கேன், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னா. உடனே வந்துட்டு, என்ன குத்துச்சண்டை பார்த்துருக்கேன், எழுந்தனி நீ ஃபஸ்ட்டு அப்படின்னாங்க. உடனே, நீங்கள் சீரியல் பார்க்கும்போது நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேனா மம்மி, ஏன் இப்படி என்னை தொந்தரவு பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் இன்ட்ரெஸ்ட்டாக தானே பார்த்துட்ருக்கேன், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு பாக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். உடனேன்ட்டு நீ சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க, எழுந்திரடா ஃபர்ஸ்ட்டு அப்படின்றாங்க. போங்க, இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே, என்ன நீ எழுத்து எழுத்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துடுறான், டிவி ஆஃப் பண்ணிட்டு அவனை அவங்க அம்மா வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம், அம்மா என்னை அடிக்காதீங்கம்மா, அம்மா என்னை அடிக்காதீங்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, நான் போகிறேன் போகிறேன், என்னை அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சிறான். அவங்க அம்மாவும் அடிக்கிறாங்க, ஏன்னா ரொம்ப கோவமாக அவங்க அம்மாவே திட்டாதனால அவங்க அம்மா அடிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோவத்தில் அவன் அதுக்கப்புறம் நைட்டும் சாப்பிடவே இல்லை, காலையிலையும் சாப்பிடல, அவன் நீ வரைக்கே செய்யவே இல்லை, போய் கோவத்தில் போய் படுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து காலையில் ஹம்சாவும் தர்ஷினியும் எப்பயுமே இவங்க மூணு பேரும் ஒன்றா தான் போவாங்க ஸ்கூலுக்கு. கிளம்பிட்டு இவனை தருணை வந்து கூப்பிட்றதுக்காக வராங்க. ஆண்டி, தருண் கிளம்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, கிளம்பிட்டாம்மா, ஆனால் எதுவுமே சாப்பிடவே இல்லை, நைட்டும் சாப்பிடல, காலையிலும் சாப்பிடல, நானும் எவ்வளவோ அவன்கிட்ட கெஞ்சி பார்க்குறேன், என்கிட்ட பேச மாட்டேன்றான் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி, வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு மூணு பேருமே ஒன்றா போகிறாங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு போனோடனே அங்கே கிளாஸில் முதல் வகுப்பே வந்து தமிழ், அவர் வந்து பாடம் எடுக்கிறாரு. வந்தோடனே எல்லாரும் வணக்கம் ஐயா சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் பாடம் எடுக்கிறாரு. பாடம் எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, உடல் நலம் பேணுவதை எப்படி அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு. உடல் நலத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி வகுப்பு எடுக்கிறாரு. உடனே அவர் வந்து கொஞ்சம் அதை பற்றி சொல்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுக்கும்போது மாணவர்கள்ட்டருந்தே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹம்சா கிட்ட எழுந்து கொஸ்டின் கேட்குறார். ஹம்சா, சொல்லு, நீ உடல் நலத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும் சொல்லு அப்படிங்கிறார். உடனே அவர், இந்த மாதிரி நம்ம எப்போவுமே குளித்து நம்ம சுத்தமாக இருக்கணும், அழுக்கு நகத்தெல்லாம் வாரத்தில் ஒரு டைம் வெட்டிக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே நம்ம உடல் நலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்தது உடனே இவ தர்ஷினிகிட்ட கேட்குறாரு, நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே குளிச்சுட்டு பல்லு விளக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது கையை கழுவணும், மண்ணில் கையில் விளையாடிட்டு போனாலும் அதை வந்து எடுத்துகிட்டு கை வாஷ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாமே செய்யணும் அப்படிலாம் சொல்லி சொல்லிகிட்ருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து தருண் பற்றி தருண்கிட்ட கேட்குறாரு, தருண் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி. தருண் வந்து, சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான், திடீர்னு அவனால் முடியாமல் மயக்கம் போட்டு விழுகிறான். என்னடா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹம்சா வந்து சொல்கிறா, இந்தமாரி வீட்டில் அவங்க வீட்டில் நேற்று அவங்க அம்மா அடிச்சிட்டாங்க சார், அதனால் இவன் நைட்லையும் காலையிலையும் சாப்பிடவே இல்லை கோவத்தில், அதான். சரிங்க சார், நான் போய் அவனுக்கு என்னோட சாப்பாடை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் அவனுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, போய் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அவனுக்கு போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். சரி சொல்லி ஹம்சா வந்து தருண்கிட்ட சாப்பாடு கொடுக்குறா.
ஏன் தருண் இந்த மாதிரி பண்ற, நீ சாப்பிட வேண்டிதானே, நீ சாப்பிடாதனால பாரு கிளாஸ்ல எப்படி எல்லாம் ஆயிடுச்சு, நீ பாட்டுக்கு எல்லாருக்கும் எல்லாரு முன்னாடி அவமானமா ஆயிடுச்சுல்ல, இது எதுக்கு கோவத்தெல்லாம் சாப்பாடு மேலைய காமிக்கிறது, இனிமே கோவப்படாத, வீட்டுல அம்மா சொன்னா நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க, அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும் சரியா, எப்பவுமே கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றா. உன்னை தருணும் இருந்துட்டு சரி ஹம்சா நான் ட்ரை பண்றேன், ட்ரை எல்லாம் கிடையாது நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்னு சொல்றா. உன்னை நம்ம அவ்வியார் கூட 60 சினம்னு சொல்லியிருக்காங்க, அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. சரி நேயர்களே, இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த குழந்தைங்களாக இருந்தாலும் கோவப்படாதீங்க, கோவப்பட்டாலும் அந்த கோவத்தை சாப்பாடில் காமிக்காதீங்க. வீட்டில் திட்டாங்க அப்படின்னு சாப்பிடாமலாம் ஸ்கூலுக்கு போகக்கூடாது சரியா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தாக போய் கிளாஸ்க்கு போய் நல்லா படிக்கணும் ஓகேங்களா. எல்லாருக்கும் நன்றி வணக்கம்.